வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, பரிகாரம் முக்கியமானது, தெய்வீக சிந்தனையோடு. வேலைங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேலை கிடைக்காம தடங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஆஞ்சநேயரையும் முருகனையும் பட்டன்று பற்றி கொண்டால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுக்கான பரிகாரத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். எப்போ ஆஞ்சநேயர் வேற முருகன் வேற இதெல்லாம் சேர்ந்து ஒன்றாக இணைக்கிறீர்களே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பாக வேலை என்பது ஒன்றுதான், ஆனால் ரெண்டு பேரும் மனசு வச்சா கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். அது அரசாங்க உத்தியோகமாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கட்டும், இது ஏதாவது ஒன்று தடை இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா பட்டன்று பற்றிக்கொள்ள சரணாகதியோடு நம்ம சில பரிகாரங்களை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது முருகனாக இருக்கட்டும், எந்த கடவுளாக இருக்கட்டும், நம்ம ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை ஒரு கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பணம் என்பது மிக அத்தியாவசிய பொருளாக இருக்கிறது. சரி, என்ன பரிகாரம்? ஆஞ்சநேயரை 27 நாள் அவருடைய வந்து எந்த கோயிலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குதோ 27 நாள் வந்து சுற்றி வரணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயரை பற்றென்று பற்றி கொள்ள வேண்டும் சரணாகதியோடு. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 27 நாள் அது எந்த கிழமையில கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளாக எடுத்துக்கொள்ளுங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்ம 27 நாள் கண்டிப்பாக இந்த 27வது நாள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வடமாலை சாத்திட்டு நீங்கள் அவருக்கு ஒரு முக்கியமானது, அவருக்கு பிடிச்சது என்ன, வெண்ணெய், வெத்தலை மாலை போட்டாலும் போட்டுக்கோங்க, ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, அதில் வெண்ணெயை தடவிக்கோங்க. ஒரு பேப்பரில் எனக்கு பிடித்தமான அரசாங்க வேலையோ வேலை கிடைக்க வேண்டும்னு ஒரு பேப்பரை எழுதி நீங்கள் அந்த வெண்ணெயில் வெண்ணெய் தடவிக்கிறீங்களா, வெத்தலை வெண்ணெயை தடவிக்கிறீங்க, அதில் கொஞ்சோண்டு துளசி இலையை வச்சுக்கோங்க. அந்த உங்களோட பேப்பரில் உங்களோட பேர், ராசி, நட்சத்திரம், எனக்கு அரசாங்க வேலை தேவை, எனக்கு வேலை தேவை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன லெட்டர் அப்படி எழுதி சுற்றி அதை அப்படியே மஞ்சள் நூல் காப்பு கட்டி அந்த ஆஞ்சநேயருக்கு முன்னாடி வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அவருக்கு நல்லா வேண்டிட்டு வட மாலையெல்லாம் சொல்லிட்டு வேண்டிக்கிறீங்க இல்லையா, அதை அப்படியே அந்த நீங்கள் வேண்டுன அந்த எழுதுன அந்த வெத்தலையில் சுருட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து வந்து உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுருங்க. இப்படி வைக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றிட்டே வாங்க, அது கண்டிப்பாக உங்களுடைய சங்கல்பம் நிறைவேறும். இது காஞ்சி போன பிறகு எடுத்து நீங்கள் நீர்நிலையில் விட்டுட்டாலே போதுமான விஷயம். இது ஒரு தடவை செஞ்சாலே போதுமான விஷயம். ஆனால் அந்த 27 நாள் நீ ஆஞ்சநேயரிய வளம் வரணும். கடைசியாக 27வது நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தான் ஒரு வெத்தலையை எடுத்துக்கிட்டு வெண்ணெயை தடவி அதில் கொஞ்சோண்டு துளசியை வச்சு அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வச்சு ஒரு சின்ன பேப்பரில் உங்களுடைய பேர், ராசியில் எழுதிட்டு எனக்கு அரசாங்க வேலை தேவை, எனக்கு வேலை வேணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை, அதெல்லாம் அப்படியே சுருட்டி ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சுட்டு நீ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நல்லா வேண்டிட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. வீட்டில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு வாங்க போதும். ஒரு வாரம் ஏற்றினாலே போதுமான விஷயம் தான் வீட்டுக்கு வந்த பிறகு. அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த லீடு கொடுத்துருவாங்க. காஞ்சிருச்சுனாக்கா அதை எடுத்து ரொம்ப காஞ்சி போன பிறகு எடுத்து நீங்கள் வெளியில் இருந்து போட்டாலே போதுமான விஷயம். அது தூக்கி தண்ணியில் நீர்நிலையில் போடுங்க, இல்லைன்னா கால்படாத இடத்துல தூக்கி போடுங்க போதும், கண்டிப்பாக இந்த சங்கல்பம் நடக்கும். இப்போ முருகன் வழிபாடு இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சனி அடுத்ததாக முருகன் செவ்வாய்க்கிழமை என்று முருகனுக்கு மிக பிடிச்சமான நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் அவருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றிடுவாங்க. முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான், உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது அப்படியே முருகனையும் ஆஞ்சநேயரையும் சேர்த்தே அப்படியே வழிபட்டு வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக வேலை கண்டிப்பாக கிடைக்கும், எந்த மாற்றமும் இல்லை. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.